தமிழ் வாழைப்பழம். இதுக்கெல்லாம் வார அந்த மவிழவு வாழை, அந்த உச்சரிப்பு இலங்கை தமிழர்களாகிய எங்களுக்கு வர்றது கஷ்டமாயிருக்கு. அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு இலகுவாக வரும். அங்கு கற்றவர்கள் கற்காதவர்கள் எல்லாருக்குமே அந்த மவிழவு ழானா தமிழே வந்து அந்த ழானாவில் தான் முடிந்து நிற்குது, தங்கி நிற்குது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த மவிழவு ழானா வந்து தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு பட்டி தொட்டி எல்லாம் என்றால் அங்க படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று சொல்லப்படுகின்ற எல்லாருக்கும் அது மிக இலகுவாக வருவதற்கும், இலங்கை தமிழர்களுக்கு அது இலகுவா வர்றதில்லை. ஏன்னு சொன்னா கிளி சொல்ற மாதிரி தான் நாங்க தமிழ் சொல்லுவோம். அப்ப வாழப்பழம்னு தான் சொல்லுவோம். அங்க எந்த இல்லா சொல்றோம், ரெண்டாவது இல்லா சொல்றோம். மூன்று டைப்ஸ் ஆஃப் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ல எங்கள்கிட்ட இருக்கு. ல ள அப்ப ல சொல்லிக்குள்ள நாக்கு முன்னுக்கு வந்து முதலாவது வகை ஃபர்ஸ்ட் டைப். அப்ப லட்டு ல ல சொல்லிக்குள்ள நாக்கு வந்து அந்த மேல் அண்ணமும் பல்லும் சந்திக்கிற இடத்துல தொட்டு கொண்டு நின்று ல, அதுக்கு பிறகு எங்கேயுமே தொடாமல் நாக்கு கீழே இறங்கும். அப்பதான் ல வரிசையில நாங்க எதை வேணும்னாலும் சொல்லலாம். ல லா லிலி லுலு எது இருந்தாலும் லை வரைக்கும் எல்லாமே சொல்லலாம். அப்ப செகண்ட் டைப் ல சொல்லணும் என்றால் நாக்கு மேல உள்நோக்கி மடிந்து மேல மேல் மேல் பக்கமாக உள்நோக்கி வளைந்து மேல் அன்னத்திலே தொட்டு கொண்டு நிற்கும் போது அப்படியே அந்த நாக்கை வேகமாக முன்னோக்கி விரித்து வளைந்து நின்ற நாக்கை, வளைந்து மேல் அன்னத்தில் தொட்டு கொண்டு நின்ற நாக்கை முன்னோக்கி வேகமாக அந்த வளைச்சதை நேராக்கி கீழ் அன்னத்திலே அடிக்க வேண்டும். கீழ் அன்னத்தில் போய் பல்லும் கீழ்வரிசை பல்லும் கீழே இருக்கிற தாடையும் சந்திக்கிற இடத்துல அடிக்க வேண்டும். கிளி ள இப்படின்னா தான் செகண்ட் டைப் ஆஃப் ள வந்து தேர்ட் டைப் வரணும் என்றால் செகண்ட் டைப்புக்கு மாதிரியே நாக்க மேல் நோக்கி உள்ளே வளைத்து ஆனால் மேல் அன்னத்திலே முட்டக்கூடாது. மேல் அன்னத்தில் நாக்கு படாமல் அந்தரத்திலே நிற்க வேண்டும். அப்படி நிற்கின்ற போது நாக்கை இதுக்கு முந்தின டூ செகண்ட் டைப் மாதிரியே வெளியில வேகமாக நேராக்க வேண்டும். ஆனால் நேராக்கும் போது கூட அந்த நாக்கு நேராகி வந்து கீழ்த்தாடை இல்லையும் தாடையும் பல்லும் சந்திக்கிற இடத்திலோ வேறு எங்கேயுமோ படக்கூடாது. அப்பதான் வந்து வரும். அப்ப இது வந்து கொஞ்சம் சரியா சொல்ல போனால், அதாவது யதார்த்த நிலையில பேச போனால், இந்த ட்ரிங்க் பண்ணிட்டு நிப்பினம் போதையில நிற்பார்கள் அவர்கள் கதைக்கும் போது அவன் வாய்க்குள்ளால எப்படி மொழி வருதோ வெளியில அது மாதிரி இருக்கும் அந்த இழை. அல்லது தூங்கி எழுந்து நாங்கள் தூக்க கலக்கத்திலே பேசுற மாதிரி இருக்கும். ஏனென்றால் அப்படி போதையில நீ இருக்கும் போதும் தூங்கி எழுந்த உடனேயும் எங்கட நாக்கு நன்றாக வளைந்து அன்னங்களை எங்கேயுமே வந்து தொடாது. அப்ப அது தொடாமல் நாக்கின் அசைவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். நாங்க
ட்ரங்காக இருக்கிற போதும் தூங்கி உடனடியாக எழுந்து அல்ல திடுக்கிட்டு எழுந்திருக்க இன்னும் அதிகமாக நான் குழறுது ரெண்டு வினம் நான் குழறுது குழறுதுன்னா என்ன கதைக்கிறேன்றது தெரியாமல் அல்லது ஒரு நிதானம் இல்லாமல் அந்த நாக்கு எப்படி அசைய வேண்டும் அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் அதன் உச்சரிப்புக்கு எப்படி அந்த நாக்கு அசைய வேணும்ன்றத பிரெயின்ல இருந்து கனெக்ஷன் குறைவா இருக்குது ஸ்பீட் அதுதான் காரணம் அப்ப அவ்வாறானதொரு சத்தம் வித்தியாசமான சத்தம் அந்த சொல்லிக்கல கேக்கு தமிழில வேற எந்த எழுத்துக்கும் அப்ப யாழ்ப்பாண தமிழர்கள் மாதிரி சொன்னா எழுத்து சரியா சொன்னால் எழுத்து அப்ப எனக்கும் அது வேற இல்லைத்தான் நான் யாழ்ப்பாண தமிழன்தான் அப்ப எனக்கு அது வரவில்லை அதுக்கு பிறகு இந்தியாவில் படிக்க சென்ற போது நானே வந்து அங்கே என்னோட படித்த கிளாஸ்மேட்ஸ்கிட்ட கேட்டுக்கொண்டேன் நான் நீங்கள் தான் எனக்கு டீச்சர்ஸ் எல்லாரும் எப்படியாவது எனக்கு இதை சொல்லி தந்து ட்ரைனிங் தந்து எனக்கு அங்கே லெக்சரர்ஸ்கிட்ட கேட்க முடியாது இதுவாக எங்களுக்கு வேலை என்னடுவேன் நாங்கள் மியூசிக் படிப்பிக்க வந்தனாங்களா அல்லது இது படிக்க வந்தனாங்களான்னு படிப்பிக்க வந்தாங்களா வந்தனாங்களான்னு கேட்டுடுவேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து எனக்கு அந்த மவிழவிழா டீச் பண்ணி விடுங்க ட்ரெயின் பண்ணி விடுங்க அதுக்கு பிறகு கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் நின்று அந்த அப்போ அவர்கள் கூட நாக்கு அப்படி பிடிக்கணும் இப்படி வைக்கணும்னு எல்லாம் சொல்லித்தரையில் திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தரையும் உச்சரிக்க வச்சு பார்த்து அவன் வாய் எப்படி அசையுதுன்னு பார்த்து அப்ப சில பேர் வாய மூடிக்கொண்டே கதைப்பினம் அதாவது மூடிக்கொண்டுனா கொஞ்சம் திறந்து கதைப்பினம் பல சில பேர் வந்து நல்லா வாய திறந்து கதைப்பினம் அப்ப இப்படி கிளாஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தரையும் அந்த மவிழவிழாவை உச்சரிச்சு காட்டுங்கோன்னு கேட்டு அதுல இருந்து அவன் நாக்கு எப்படி அசையுது என்ன செய்யுது என்றெல்லாம் அவதானிச்சு அதே மாதிரி என்ற நாக்க கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் நின்று பயிற்சி செய்து நித்திரைக்கு போக முதல் பயிற்சி செய்துட்டு படுக்கிறது நித்திரையால எழும்பின உடனையும் உடனே கண்ணாடிக்கு முன்னுக்கு ஓடி வந்து வந்துட்டு பயிற்சி செய்யறது இப்படியே அதுவே தியானமாக அந்த அழாவை ஏன் வர வைக்க கூடாது ஏன் அது இலங்கையில பிறந்த தமிழர்களுக்கு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது ஏனென்று சொன்னால் இலங்கை தமிழர்களுக்கும் இந்த கேரளா போர்டர் தமிழ் நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையில இருக்கிற ராமேஸ்வரம் போன்ற பிரதேசங்களிலே வாழ்கின்ற தமிழர்களுக்கும் எங்களுக்கும் நெருங்கிய வியாபார தொடர்புகள் முந்தின காலத்துல இருந்திருக்கு அப்ப எங்கட ஜீனுக்குள்ளே மரபணுக்களுக்குள்ளே அந்த என்ற உச்சரிப்பு இல்லை ஆனபடியினாலதான் அவ்வளவு கஷ்டமா எங்களுக்கு அதை உச்சரிக்கிறது இருக்குது ஆனால் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு அது மரபணுக்களுக்கூடாக உச்சரிப்பு வருகிறது மொழி தனி உச்சரிப்பு தனியானது உச்சரிப்பு ப்ரொனன்சியேஷன் என்றது எந்த ஒரு மொழியை உச்சரிக்கிறதுக்கும் தேவை எங்களுக்கு அப்ப ஆனா மொழி தமிழ்னா தமிழ் தான் ஆங்கிலம்னா ஆங்கிலம் தான் அது வேறு வேறு தான் ஆனால் உச்சரிப்பு என்றது எந்த மொழியை உச்சரிச்சாலும் அதுல பொதுவான காமன் ப்ரொனன்சியேஷன்ஸ் அங்க இருக்கும் ல இங்கிலீஷ்லயும் இல்லைன்னா ல தமிழ்லையும் லா இருக்கு அதே சேம் உச்சரிப்பு தான் அங்க வேற இல்லை ஆனா வரி வடிவம் வேற எழுத்து வேற அப்ப எழுத்துக்கள் வேறு வேறாக இருந்தாலும் மொழிகள் வேறு வேறாக இருந்தாலும் உச்சரிப்பு என்பது ஒன்றுதான் உச்சரிப்பு திறம்